இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்துல கடந்த 2010 ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ஆயிரத்தில் ஒருவன். கார்த்தி, பார்த்திபன், ரீமாசன், ஆண்ட்ரியா உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்த இந்த படம் மிகப்பெரிய பொருட்செலவுலையும் அதிகமான காலங்கள் எடுத்தும் தயாரிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த சமயத்துல வெளியான இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்களும் வசூல் ரீதியா ஒரு சுமாரான படம் அப்படிங்கிற பேரும் தான் கிடைச்சிருந்தது. ஆனா அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உருவானதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. சோசியல் மீடியால நிறைய பேர் ஆயிரத்தில் ஒருவன் படத்தை பாகுபலியோட கம்பேர் பண்ணி எழுதியிருந்தாங்க. கொரோனாவுடைய முதல் அலை முடிஞ்சு தியேட்டர் திறக்கப்பட்ட நிலையில அப்போ ஆயிரத்தில் ஒருவன் படம் ரீஸ்கிரீன் பண்ணப்பட்டுச்சு. இதற்கும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்துச்சு. செல்வராகவன அப்போ ரசிகர்கள் மிகப்பெரிய அளவுல கொண்டாடினதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இந்த நிலையில தற்போது செல்வராகவன் ஆயிரத்தில் ஒருவன் படத்தினுடைய பட்ஜெட் குறித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆயிரத்தில் ஒருவன் படத்தினுடைய பட்ஜெட் 18 கோடி தான். ஆனா படத்தை ஒரு மெகா பட்ஜெட் படமா காட்டுறதுக்காக நாங்க 32 கோடி பட்ஜெட் அப்படின்னு அறிவிக்க முடிவு செஞ்சோம். என்ன ஒரு முட்டாள்தனம், பட்ஜெட் தொகையை படம் அந்த சமயத்துல வசூலிச்சிருந்தாலும் கூட படம் சுமார் அப்படின்னே சொல்லப்பட்டுச்சு. இந்த விஷயத்துல இருந்து என்ன தடை வந்தாலும் சரி பொய் சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ட்வீட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த ட்வீட் தற்போது செல்வராகவன் ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு.